தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விழி செய்வோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். சமகாலத்தில் பெறப்போகின்ற பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு தென்னிலங்கையில் இருக்கின்ற தற்போதைய ஆளும் அரசாங்கம் வடகிழக்கு தமிழர் தாயகத்தை நோக்கி பல்வேறு விதமான இனவாத முன்னெடுப்புகளை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு இல்லை என்பதிலிருந்து இந்த நாடு பௌத்த சிங்கள ராஜ்யம் என்பதையும், காணாமலாக்கப்பட்டோர் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்ற பல்வேறு விதமான இனவாத முன்னகர்வுகளை ஊடகங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நகர்வு அவர்கள் தென்னிலங்கையில் தாங்கள் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்தை கைப்பற்றி கொள்ளுகின்ற நோக்கத்தில் தான் இந்த செயல்பாடுகளை அவர்கள் பாரிய அளவில் இங்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடந்த வருடம் ஏப்ரல் 21 நடைபெற்ற குண்டுவெடிப்பை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக வைத்து இந்த நாட்டில் துணிச்சலான ஆளுமையான தலைமைத்துவம் இல்லை என்ற விடயத்தை தென்னிலங்கையில் பாரிய அளவில் தீயாக பிரசாரத்தை முன்னெடுத்து அவர்கள் இந்த நாட்டில் வாழுகிற சிறுபான்மை மக்களினுடைய, குறிப்பாக வடகிழக்கில் வாழுகிற மக்களினுடைய வாக்குகள் இல்லாமலேயே ஒரு வெற்றியை இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முதலாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறான வெற்றி வாய்ப்புக்கு பின்னால் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை ஆசனங்களுடன் தாங்கள் பாராளுமன்றத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கில் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை தற்பொழுது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முன்னகர்வு தமிழர்களை பொறுத்தவரையில், வடகிழக்கில் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு தேசிய இனமான தமிழர்களை பொறுத்தவரையில், அது இந்த நாட்டிற்குள் ஒரு ஆபத்தான விடயம். அந்த ஆபத்தான விடயத்தை நாங்கள் ஒன்றுபட்ட ரீதியாக முறியடிக்காவிட்டால் எதிர்காலத்தில் தமிழர்களின் இருப்புகளுக்கு, அவர்களுடைய அடையாளங்களுக்கு பெரிய அளவிலான ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில் தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றுணைந்து ஒரு தேசிய கட்சியாக மாறுகிற பொழுதுதான் எதிர்வரும் காலங்களில் ஏற்பட போகின்ற சவால்களை நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு எங்களுடைய இனத்தினுடைய இருப்பினையும், எங்களுடைய இனத்தின் நீண்ட போரியல் வரலாற்றில் எங்களுடைய வெல்லப்பட முடியாமல் இருக்கிற அபிலாசைகளையும் வெல்லப்படக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் தமிழ் தலைமைகள் நிச்சயமாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்குள் நாங்களே முரண்பட்டு நாங்கள் மாற்று தலைமைகள், மாற்று கட்சிகள் என்ற தேவையற்ற ஒரு கால நேரத்துக்கு உரிய செயற்பாடுகள் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கடந்த 2004 எவ்வாறு வடகிழக்கு தாயக பரப்பில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 வருகை தந்தார்களோ அதே மாதிரியான ஒரு கூட்டு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுதுதான் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் தென்னிலங்கையில் வருகிற சவால்களை ஜனநாயக ரீதியில் நாங்கள் முறியடிக்கக்கூடியதாகவும், உலகளாவிய ரீதியில் இந்த நாட்டின் பூகோள நலன் சார்ந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாடுகள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறும் அமையும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. அந்த வகையில் தமிழ் கட்சிகள் காலம் கடக்கவில்லை, என்னும் இருக்கிறது எல்லோரும் மனம் விட்டு பேசி தங்களுடைய வரட்டு கௌரவங்களை விட்டு மக்களினுடைய தேசிய நலம், குறிப்பாக வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக ஜனநாயக வழியில் ஆரம்பத்தில் பூரண பங்களிப்பு கொடுத்திருந்தார்கள். 1000 போராட்டம், விடுதலை போராட்டம் நடைபெற்ற பொழுது பலாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சொத்துகள் சுகங்களை இழந்து கூட மக்கள் போராட்டத்தில் கடைசி வரை முண்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்படியான ஒரு விலை மதிப்பிட முடியாத போராட்டம் நடைபெற்றது. அந்த தியாகங்கள், அந்த தலைவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு பெறுமதியாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்றிருக்கிற தலைவர்கள், அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து மக்களினுடைய கரங்களை பலப்படுத்தி மக்களுடைய ஆதரவினை பெற்று மக்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய நீண்டகால அபிலாசைகள் அவாக்களை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கின்றேன். உண்மையில் பொது தேர்தலில் வந்து தமிழ் தரப்புகள் எல்லாம் வந்து இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கீங்க. கெலோவில இருந்தேயே சில தரப்புகள் பிரிந்து புதிய கட்சியும் ஆரம்பிச்சீங்க, இவர்களையும் டெலோவில இருந்து யாரையும் விலகி கொள்ளவில்லை. டெலோ அவர்கள் தாங்களாகவே விலகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு
அவர்கள் வந்து சேர்ந்து ஒன்றாக பயணிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எவர்களையும் டெலோ தலைமக்குழுவோ டெலோ பொதுக்குழுவோ அவர்களை தாங்களாக வெளியேறுமாறு விலத்தவில்லை. அதுதான் உண்மையான விடயம். கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் அண்மையில் காணாமல் போனோர் தொடர்பாக கூறிய கருத்து, காணாமல் போனோர் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் இப்போது இருக்கிற ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் தான், பிரதமர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 2009 யுத்த முடிவின் போது இன்றைய பிரதமர் அன்றைய ஜனாதிபதியாக இருந்தார். இன்றைய ஜனாதிபதி அன்றைய பாதுகாப்பு செயலராக இருந்தார்கள். ரெண்டு பேரும் இருக்கிற பொழுதுதான் யுத்தம் மே மாதம் 16 முடிவுக்கு வந்து மக்கள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இருந்து வட்டுவாகல் நோக்கி நகர்ந்து செல்வபுரம் போகிற பொழுது ஒரு தொகுதி போராளிகள் அங்கு அவர்களிடம் ஒப்படைக்க பெற்றோர்களாலும் மனைவிமார்களாலும் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு அப்பால் ஓமந்தை சோதனை சாவடியில் வைத்து இன்னும் ஒரு தொகுதி போராளிகள் அங்கு கையளிக்கப்பட்டிருந்தார்கள். கையளிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் யுத்தம் இல்லாத ராணுவ முகாம்களில் வைத்து கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்றைய ஜனாதிபதி அவர்கள் தான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவற்றுக்கு போதிய அளவு ஆதாரங்கள் இருக்கிறது, கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எந்தெந்த இடங்களில் எவ்வாறு கையளிக்கப்பட்டார்கள் என்ற சாட்சியங்கள் எல்லாமே ஆணைக்குழுக்களின் முன்பாக பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அந்த ஆணைக்குழுக்களுக்கான சரியான நீதி நியாயம் பொறுப்பு கூறல் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அடுத்து இன்று ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு தமிழ் முஸ்லிம் தலைவர்களை தன்னுடன் ஒத்துழைக்குமாறு. உண்மையில் இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்த நாட்டில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் முதலீடுகளும் உள்நாட்டுக்குள் வர முடியாது இருப்பதற்கு காரணம் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானம் ஏற்படவில்லை என்பது உலக நாடுகளில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இங்கு முதலீடு செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதை வேண்டுகிறார்கள். அந்த பாதுகாப்பு எவ்வாறு கொடுக்கப்பட முடியும் என்று சொன்னால் வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயபூர்வமான ஒரு அதிகார பகிர்வு வழங்கப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த அதிகார பகிர்வு வழங்கப்பட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வருமாக இருந்தால் வெளிநாடுகளில் இருக்கிற முதலீட்டாளர்கள் அனைவரும் இங்கு முதலீடு செய்ய காத்திருக்கிறார்கள். இன்று யுத்தம் முடிவடைந்து 10 கழிந்து 3 அரசாங்கம் மாறியிருக்கிறது. அறைகூவல் விட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஏன் வரவில்லை என்று சொன்னால் அடிப்படை காரணம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. தீர்க்கப்படுகிற பொழுது வெளிநாட்டில் வாழுகிற எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்கள், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் வாழுகிற தமிழர்களே லட்சக்கணக்காக இங்கு முதலீடு செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும். இன்று ஏற்றுமதி வருமானத்திலும் பார்க்க இறக்குமதி செலவீனம் பன்மடங்கு அதிகரித்து செல்கின்றது, நாளுக்கு நாள் கூடி செல்கின்றது. இது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நச்சுவட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. இந்த நச்சுவட்டம் இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை இந்த அரசாங்கம் முன்னெடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு பொருளாதார ரீதியாக மாத்திரமல்ல, இந்த நாடு தெற்காசியாவிலேயே ஒரு முன்னணி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஐரோப்பிய நாடுகளது தூதுவர்கள் மற்றும் ஐநா பிரதிநிதி ஆகியோரிடம் 20,000 காணாம 20,000 பேர் இழந்து விட்டார்கள் தெரிவித்தவுடன் கணிசமானவர்கள் விடுதலை புலிகள் கட்டாயமாக அழைத்து சென்றிருந்ததாக ஒரு தவறு தெரிந்தார். அவர்கள் விடுதலை புலிகளால் கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டிருந்தால் அவர்கள் உடலங்கள் மீட்கப்பட்டார். இதற்கு நீங்கள் நான் சம்பவத்தில் நீங்கள் ஒரு சாட்சி நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தில் இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வாறான எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் கோரிக்கைகளையும் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. ஜனாதிபதி அவர்கள் மட்டும்தான் அதனை சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த கருத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தால் அவ்வாறான கருத்துக்கள் முன்வர வேண்டும். ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஆனால் அந்த விடயத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் தொடர்பாக யார் சொல்லுங்கள்?
அதை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஓமந்தை சோதனை சாவடியில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒப்படைத்தவர்களினுடைய கணவனுடைய மனைவிமார், பிள்ளைகளினுடைய பெற்றோர் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணை குழுவில் கூட சாட்சியங்களை சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கிற பொழுது அந்த இராணுவ கேம்புக்கு பொறுப்பாக யார் தளபதி இருந்தார், அந்த நேரங்களில் யார் யார் அதை செய்தார்கள் என்பது பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரியாமல் ஒன்றும் நடைபெறவில்லை. அவ்வாறான விடயங்களை ஆராய்கிற பொழுது அவர்கள் ஏற்றி எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி தெளிவாக அதை அதுக்குரிய பொறுப்பு கூறலை சொல்ல முடியும். அதுக்குரிய வாய்ப்புகள் அவருக்கு தான் கூடுதலாக இருக்கிறது. அதனால் தான் மக்கள் காணாமல் போனோர் சங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இன்று தீவிரமாக அந்த போராட்டத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதுக்குரிய நபர் வந்து தற்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவர் தான் அதற்குரிய பொறுப்பை தெளிவாக கூற வேண்டும். இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய கட்சி முழுமையாக அதில் தீவிரமாக இருக்கிறது. சில போராட்டங்களில் நேரடியாக பங்கெடுக்காவிட்டாலும் அந்த விடயங்களை உரிய தரப்புகளுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறியும், மற்றது சம்பந்தப்பட்ட இப்போ உதாரணமாக ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் நான் கூட பல விடயங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். அதாவது நேரடியாக நான் கண்ட விடயங்கள், அது சம்பந்தப்பட்ட நேரடியாக நாங்கள் பார்த்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நான் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக அதை கடிதம் மூலமாக பதிவு செய்து அங்கு அனுப்பியிருக்கிறேன். அதற்குரிய பதில்களும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விடயம் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றதாக கிடைத்திருக்கிறது. ஆனால் நான் அந்த காலங்களில் அதை ஊடகங்களில் பெருசாக சொல்ல விரும்பவில்லை. இது போன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் ஒடியத்தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.